வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் வெற்றி விகாஸ் அகாடமியிலேருந்து கல்யாண குமார் பேசுகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், எம்சிசி நடத்தின ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்குடைய ரவுண்ட் 1 ரிசல்ட்ஸ் வந்து அஃபீஷியலாக வெளியிட்டிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். இது எம்சிசியோட அஃபீஷியல் வெப்சைட். இதில் யூஜி மெடிக்கல் கவுன்சிலிங் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரொவிஷனல் ரிசல்ட் ரவுண்ட் 1 யூஜின்னு வரும். அண்ட் தென் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதில் உங்களுடைய நம்பரை நீங்கள் வச்சுட்டு என்ன பண்ணலன்னா உங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ இப்படி தேடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோன்லேயோ அல்லது உங்களுடைய லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டரில் வந்து டவுன்லோட் ஆயிரும். அண்ட் தென் அது எக்ஸல் சீட்டில் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா கண்ட்ரோல் எஃப் கொடுத்து உங்களுடைய ரேங்க் நம்பரை அடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்குரிய சீட் வந்து கிடைச்சிருக்கா கிடைக்கலையா அப்படின்ற ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், சரி, இந்த அலாட்மெண்ட் கிடைச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய அலாட்டட் காலேஜுக்கு அந்த ஸ்டிப்புலேட்டட் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். அந்த ரிப்போர்ட்டிங்கை நீங்கள் ப்ராப்பராக பண்ணால் தான் அடுத்த கட்ட ரவுண்டுக்கு நீங்கள் போக முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா இதை பற்றின தெளிவான விளக்கம் இல்லை, ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, ரிப்போர்ட் பண்ணாமல் விட்டால் என்ன ஆகும் அப்படின்றத பற்றி அவங்க சொல்லலை. ஸோ நம்ம சேஃபர் சைடுக்கு வந்து அந்த அலாட்மெண்ட் கிடைச்ச கல்லூரியில் கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணிடுங்க. அண்ட் தென் அந்த டாக்குமெண்ட்ஸை வச்சுட்டு நீங்கள் அப்கிரேட் பண்ணணும்னா பண்ணலாம், இல்லைன்னா இதே சீட்டு எனக்கு போதும் சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.